அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டுக் கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருக்கின்ற அடியார் பெருமக்கள் ஆகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி ஆவலை சிந்திக்கின்ற ஒரு அடிப்படையில் நமக்கு சனிக்கிழமை நாட்கள் வாய்த்திருக்கின்றன. அதிலே சென்ற வகுப்பை தொடர்ந்து இன்றைய நாள் வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை சார்ந்த அந்த முதல் அகவல் அருள் சிவ நெறி சார்தல் என்ற ஒரு அடிப்படையில் அருளை பற்றி விரிவாக நாம் சிந்தித்து வருகின்றோம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதியை பாடியவர் மாணிக்கவாசகர். எல்லோரும் பாடினாலும் அரும்பெருஞ்சோதி என்ற சொல்லாலேயே பாடிய அவருக்கு பிறகு அரும்பெருஞ்சோதி என்பதை மகாமந்திரமாக வள்ளல் பெருமான் எடுத்துக்கொள்கின்றார். அதிலே அருள் என்பது எந்த அடிப்படையில் நமக்கு பயன்பட்டு வருகிறது என்பதுதான் நம்முடைய தொடர் சிந்தனை. திருமந்திரம் இன்னும் கூட மற்ற உமாபதி சிவாச்சாரியார் போன்ற திருஞான சம்பந்தர் பாடிய திருமுறை இவைகளிலெல்லாம் அருள் என்பதனுடைய அடிப்படையை நாம் விரிவாக சிந்தித்திருக்கின்றோம். அதிலும் திருமூல சொல்லுவது எங்கும் திருமேனி என்ற பாடலில் எங்கும் இறைவன் தன் திரு அருள் விளையாட்டு என்பதாக அந்த திருமந்திர பாடலை முடிக்கின்றார். இந்த எங்கும் இறைவன் தன் திருவிளையாடல் தான் அருளால் நடக்கிறது என்ற அவருடைய செய்தியும் நேற்று நாம் சிந்தித்த எங்கும் அதாவது மானுடராக்கை வடிவு சிவலிங்கம் என்பதனுடைய விளக்கமாக நான்காவது அமைப்பாக இருக்கிற மானுடராக்கை வடிவு தில்லை திருக்கூத்து என்பதாக அவர் விளக்குகிற அந்த அடிப்படை அருளினுடைய இயக்கம் என்பதாக நாம் விரிவாக சிந்தித்தோம். அதிலே நீங்கள் ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும், இவர் வேறு சொன்னார் அவர் வேறு சொன்னார் என்பதாக அமைக்காமல் அருள் என்ற ஒன்றினுடைய ஒழுங்கிலே நீங்கள் அந்த செய்திகளை ஒரே செய்தி அதாவது ஒன்றை குறித்த விரிவான செய்திகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். திருமூலர் வேறு சொன்னார், திருஞான சம்பந்தர் வேறு சொன்னார், வள்ளல் பெருமான் வேறு சொல்கிறார் என்று அருள் என்ற வார்த்தைக்கு கூட நீங்கள் வேறுபட்ட விளக்கங்களை அமைத்துக் கொள்ளக்கூடாது. ஆனால் விரிவான விளக்கங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அருள் என்று சொன்னவுடனே திருக்குறள் காலம் தொடங்கி பாம்பன் சாமிகள் வரை பொருள் மாறாமல் நமக்கு அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. விரிவாக அதை எப்படி தெளிவுபடுத்துவது என்பதில் அருளாளர்கள் நமக்கு அந்த அருள் என்ற சொல்லை பயன்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி மந்திரம் என்பதையும் ஒரே மந்திரமாக நிலைநிறுத்தாமல் மந்திரங்களிலேயும் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை காட்டியிருக்கிறார்கள். இந்த அடிப்படை என்றைக்கும் அதாவது மனத்தில் தோன்றிவிடுமானால் உங்களுக்கு இறைவனை அனுபவிப்பதில் தடை இருக்காது. இந்த தடை முதல்ல நீங்கிறது தான் சொற்பொழிவு. எப்படி கோயில்களில் சிவலிங்கம் வைத்துவிட்ட பிறகு நடராஜரை வைக்கிறோமோ, நடராஜரை வைத்துவிட்ட பிறகு தியாகராஜரை வைக்கிறோமோ,
தியாகராஜரோடு கூட சோமாஸ்கந்தரை வைக்கிறோமோ அதில் அந்த தெய்வங்கள் இது பெருசா அது பெருசான்னு சொல்ல முடியாது. ஆனால் தெய்வத்தை அனுபவிப்பதற்கு முதல்ல சிவலிங்கமாக காட்டி, பிறகு நடராஜராக காட்டி, பிறகு தியாகராஜராக காட்டி, பிறகு சோமாஸ்கந்தராக காட்டுவது என்பது ஒரு வளர்ச்சி. ஆனால் இதுதான் கடவுள் என்று சிவலிங்கத்தை மட்டும் சொல்ல முடியாது, சோமாஸ்கந்தத்தை மட்டும் சொல்ல முடியாது. அதே போல சிவயனம என்று ஒரு மந்திரத்தை கொடுத்தால் அந்த மந்திரம் முதலில் உங்களுக்கு சிவலிங்கத்தை காட்டும். எப்படி என்றால், படைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்தில் மாயை என்ற பொருள்தான் இந்த உலகத்திற்கு மூலப்பொருள் என்று காட்டும். நீங்கள் ஏன் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் வினை என்று காட்டும். அதற்கு எது காரணம் என்று கேட்டால் ஆணவம் என்று காட்டும். சரி, இந்த ஆணவம் கண்மம் மாயை இல்லாமல் இந்த பிறவி துன்பங்களில் எல்லாம் இருந்து ஞானம் பெறுவது உயிர் என்று உணர்த்தும். இந்த உயிர் என்று எதற்கு, யாரால், எதனுடைய துணையால் இதையெல்லாம் செய்கிறது என்று கேட்டால் இறைவனுடைய துணையால் இதையெல்லாம் ஜெயிக்கிறது என்று உணர்த்தும். இதுவரை உங்களுக்கு சிவய நம பயன்படும். சிவய நம என்று சொன்னால் இந்த உலகத்தில் வேற வேற பொருள்கள், ஐந்து பொருள்கள் இருக்கின்றன அப்படிங்கிற உண்மை தெளிவாக மனத்தில் தோன்றுமானால் நீங்கள் சிவய என்பதிலே தெளிவு கண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கை அனுபவத்தில் முடிவுக்கு வர தெரியலன்னா படைத்தேற மாட்டீர்கள் என்று பொருள். இதை தெளிவாக சொன்னது ராமலிங்க சுவாமிகள். என்ன சொன்னார், எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, கடவுள், உலகம், உயிர், அந்த உலகம் என்பதுக்குள்ளே இருக்கிற ஆணவம் கண்ணம் மாயை இப்படி ஐந்து பொருள்கள், அதை முடிவு செய்ய தெரியாதவன், தத்துவத்தை சரியாக தெரிந்து கொள்ளாதவன், வேதத்தை படித்தாலும் இந்த மாதிரி அஞ்சு பொருள்களை முடிவு செய்ய தெரியாதவன், சரியாக வேதத்தை படிக்காதவன் என்று திருஞான சம்பந்தர் சொன்னார். அப்ப எதை படித்தாலும் எந்த தத்துவத்திற்கு உள்ளே போனாலும் இந்த அஞ்சு பொருளை முதல்ல ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சரியான பாதைக்கு வந்திருக்கிறீர்கள் என்று பொருள். இந்த சரியான பாதைக்கு வந்துட்டதனால சிவய நம என்பது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டு இந்த உலகத்திலே எப்படி பழகுகிறோம் என்பதற்கு அது உதவியாக இருக்கும். இதுதான் வந்து அடிப்படை. இந்த வள்ளல் பெருமானுடைய பாடல்களில் கொஞ்சம் இந்த திருவொற்றியூர் பாடல்கள் கொஞ்சம் வித்தியாசமான பாடல்கள். இந்த திருவொற்றியூர் பாடல்களில் ஒரு சில பாட்டை மட்டும் இன்றைக்கி சொல்லி இதனோட அடிப்படையில் நம்ம வள்ளல் பெருமான் என்ன மேலே போகிறார் அப்படிங்கிறத ஒரு சில செய்திக்காக. நமச்சிவாய சங்கீர்த்தன லகரி அப்படின்னு ஒரு தலைப்பில் வள்ளல் பெருமான் 10 பாட்டை பாடியிருக்கிறார். லகரினா உங்களுக்கு தெரியும், லாகிரி வஸ்துனா இனிப்பு கடை, லாலா கடையை தான் நாம் என்ன நாம் இனிப்புக்கு கடை வச்சது சேடர்கள். அதனால் வந்து நாம் லாலா கடையை தான் மிட்டாய் கடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மிட்டாய் நமக்கு பேர் வந்ததும் அதான், மீட்டா தான், மீட்டா அப்படின்னா இனிப்புன்னு அர்த்தம். அதை வச்சு தான் நம்ம மிட்டாயின்னு நாம் சொன்னோம். நம்மகிட்டே இனிப்பு உண்டு, நாம் செஞ்ச இனிப்புலாம் வேற. அந்த இனிப்புங்கிறது கொஞ்சம் கடையாக போட்டு வியாபாரம் பண்ணது மீட்டா சேட்டு வந்த அந்த சேடர்கள் அப்படி. அதனால தான் லாலா கடை மீட்டாய் அப்படின்லாம் நம்ம வச்சோம். மிட்டாய்ங்கிற பேர் அதை வச்சு வந்தது தான், நம்மகிட்ட இனிப்பு தான். இந்த இதை லகரி அப்படிங்கிற சொல்லால் பயன்படுத்திட்டாங்க. சிவானந்த லகரி யார் எழுதுனது, சங்கராச்சாரியார் எழுதுனது. இந்த லகரி அப்படின்னா அனுபவிக்கப்படுகின்ற வஸ்து, இனிமையாக அனுபவிக்கப்படுகின்ற ஒரு பொருள். அதுக்கு நிறைய தத்துவார்த்தம் சொல்லுவாங்க. நான் எப்பவுமே ஒரு வரலாற்று அடிப்படையாக வச்சு நாம் யதார்த்தமாக போகிற மாதிரி ஒரு பொருள் சொல்லுவோம், அவ்வளோதான். அதுக்குள்ளேயே போய் தத்துவமாக அது ரொம்ப பிரம்மாண்டமாக சொல்கிறது அது வேற, அது ஒன்றும் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஆனால் விஷயம் என்னன்னா, என்ன மிட்டாய் கடையில் மிட்டாய் வாங்குற மாதிரி நீங்கள் கடவுளில் இப்போ மிட்டாய் மாதிரி வாங்கணும். ஒரு உதாரணத்துக்கு அதுக்கு எது உதவுது அப்படின்னு கேட்டால்,
நமச்சிவாயம் என்கிற பேர் தான் உதவுது. இதுதான் அந்த பாட்டில் வள்ளல் பெருமான் சொல்றது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாட்டு படிக்கிறேன். சொல் அவாவிய தொண்டர்தம் மனத்தில் சுதந்திரம் கொடு தோன்றிய துணையை கல் அவாவிய ஏழையேன். நெஞ்சும் கரைந்து வந்திட கலந்திடும் கழிப்பை செல்லவாவிய பொழில் திருவொற்றி தேனை தில்லை சிற்றம்பலத்து ஆடும் நல்ல வாழ்வினை நான்மறை பொருளை நமச்சிவாயத்தை நான் மறவேனே. அதாவது இது இந்த பாட்டை எதுக்குப்படுத்தினா இந்த மாதிரி பத்து பாட்டிலையும் சொல்றாரு. நமச்சிவாயத்தை நான் மறவேனேங்கிறது பத்து பாட்டிலையும் இருக்காரு. இது மாதிரி நிறைய இடங்கள்ல அது வருது. வள்ளல் பெருமான் இந்த மொத பாட்டெல்லாம் சைவத்தில் இருந்த காலத்தில் பாடினது பின்னாடி மறுத்து பாடுறாருங்கிறது இல்லை. நிறைய முறை உங்களுக்கு ஒரு மெத்தடாலஜி சொல்லிட்டேன். என்ன மெத்தடாலஜினா, ஒரு ஒரு வாழ்க்கையில் நான் ஒரு அருளாளர் வர்றாரு அப்படின்னா, அவர் வந்து பிறந்ததுலேருந்து அவர் அந்த அனுபவ உபதேசத்தை மக்களுக்கு சொல்லும்போது ஒரு முறையை கையாளுவாங்க. என்ன முறையை கையாளுவாங்கன்னா, நீங்கள் எந்த படிமுறையில் வளரணுமோ அந்த படிமுறையில் தான் உபதேசம் பண்ணுவாங்க. எடுத்த உடனே அது புரிஞ்சு ஜாகவில் வந்து அவர் பாட்டு போயிட மாட்டார். உங்களுக்கு தான் தெரியுமே, இந்த ஒரு பதிகத்தை பாடுறதுக்காகவே வரவழைக்கப்பட்டவர் யார்? ஒரே ஒரு பாட்டு பாட தானே ஒருத்தர் வந்தார், ஞாபகம் இருக்கா? ஆஹா, ஒரே ஒரு பாட்டு பாட வந்தார் ஒருத்தர். பெருமான் அனுப்பி வச்சான் அவரை. தில்லை வாழ் அந்தனர்தம் அடியாருக்கு மடியேன்னு ஒரு திருத்தொண்ட தொகை இருக்குல்ல, அந்த ஒரு பாட்டை பாடத்து தானே சுந்தரர் வந்தார். தீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுவார். இதுதான் அவருக்கு சேக்கிரார் கொடுக்குற விளக்கம். அதாவது ஒரே வேலைக்கு தான் சுந்தரர் கைலாயத்திலிருந்து இங்கே வர்றார். திருத்தொண்ட தொகை தர போதுவார். அவர் முன்னாடி காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் அப்படின்னு திருக்கையிலையில் நடந்த வரலாறு சேக்கிரார் பேசுகிறார். அதே மாதிரி சுப்பிரமணிய முனி எழுந்து நிற்கிறார். எதுக்கு எழுந்து நிற்கிறாரு? சுந்தர ஜோதி போகுது, அது திருத்தொண்ட தொகை பாடிட்டு போகுதுன்னா சொல்கிறார். சுந்தரர் வேலைன்னா அந்த ஒரு பதிகம் தான் அவருக்கு சென்ட்ரல் டீச்சிங், அது ஒன்றுத்துக்கு தான் வந்தவர். ஆனால் நூறு பதிகம் அவருக்கு கிடைக்குது. நிறைய எல்லாரை விட அதிகமாக பாடினவர்னு தேர் இருக்குது, கிடைக்கிறதுல நூறு, அதுலேயும் ஒன்றுத்துக்கு தான் வந்தார் அவர். அப்போ மற்றதெல்லாம் வெட்டி வேலையா அப்படின்னு கேட்டால், அவங்க ஒரு பதிகத்தை சொல்ல வந்தவங்க நம்மளை மாதிரியே இருந்து சொல்லுவாங்க. நமக்கு அனுபவம் வந்தால் என்னென்ன சிக்கல் இருக்குமோ அது மாதிரியே இருந்து நம்மளை மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லுவாங்க. அதனால் முதல்ல சொன்னது வந்து அவங்க முற்றாக என்ன பண்ண முடியாது, அதுக்கு விரோதியாக நிற்க மாட்டாங்க. நம்ம அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி அதை சொல்லுவாங்க. வள்ளல் பெருமான் அந்த மாதிரி எங்கேருந்து பிலாசபி போய் சங்கராத்வைதத்திலேருந்து பிலாசபியை பேசினா வளர்க்கலை. சைவ சித்தாந்தத்துக்குள்ள அஞ்செழுத்து முடிவுக்குள்ள இருந்து திருஞான சம்பந்த சொன்ன அந்த அடிப்படையில் இருந்து பேசுகிறார். அப்போ அவர் பேசும்போது திருஞான சம்பந்தத்தை நமச்சிவாயங்கிறத தப்பாக சொல்லிட்டாருன்னா அவருக்கு என்ன வேலை? யாருக்கு? வள்ளலாருக்கு வேலை இல்லைல்ல. அப்போ நமச்சிவாயத்தை மட்டுமே தூக்கி பிடிக்கல, நமச்சிவாயங்கிறது எதுக்கு அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ நாதன் நாமம் நமச்சிவாயன் எல்லாரும் சொன்ன மாதிரி வள்ளல் பெருமானும் என்ன சொல்லிட்டாரு? சுதந்திரம் கொடு தோன்றிய துணை கல் அவாவிய ஏழையேன். நெஞ்சும் கரைந்து, என்ன கல்லு போல இருக்கிற மனசும் கலையுது. கழிப்பை செல் அவாவிய, அதாவது நான் வந்து இந்த கல்லு கரைஞ்சி வீணா போகக்கூடாது, அதுல இன்பத்தை அனுபவிக்கணும். அந்த மாதிரி அனுபவத்துக்கு திருவொற்றியூர்ல இருக்கிற தேன் யாரு? இறைவன். தில்லை சிற்றம்பலத்துல நல்ல வாழ்வு, நான் மறை பொருள், அது நான் நமச்சிவாயம் அப்படின்னு ஒரு படி கொடுக்குறார். திருவொற்றியூர்ல இருக்கிறது தான் எது? தேன். நல்ல வாழ்வு தருவது சிற்றம்பலம், தில்லை சிற்றம்பலம். நான்மறை பொருள்,
இப்ப இதெல்லாம் படிப்படியா சொல்றாரு, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாட்டுக்கு அர்த்தமா பார்க்க வேணாம். இந்த பாட்டை நான் உங்களுக்கு ஒரு ஒரு விளக்கத்துக்காக, இந்த மாதிரி எல்லா பாட்டுக்கும் நம்ம அர்த்தம் சொல்லி போறது வரலைங்க. அவர் எந்த மாதிரி அடிப்படையில நமச்சிவாயத்தை புரிஞ்சிக்க சொல்றார் அப்படிங்கிறது தான். நமச்சிவாயம்ங்கிறது ஒரு பேருங்கிறத திருஞான சம்பந்தம் சொல்லியாச்சு, எல்லாரும் சொல்லியாச்சு. இப்ப நமச்சிவாயங்கிறத நானும் விரிவா உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்கிறேன், உடம்பை வைத்து சொல்லப்பட்ட பேருன்னு தெளிவா சொல்லியிருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல நான் உடம்ப மறக்கலன்னு எல்லாருக்கும் தெரியும். உடம்புக்கு தானே நம்ம வேலை செய்யறோம். உடம்புக்கு சாப்பிட வைக்கிறது, குளிக்க வைக்கிறது, அதுக்கு மூணு வேளை சாப்பாடு போடுறது, இதே வேலையா இருந்தாதான் அது ஒழுங்கா இருக்கும். நம்ம எவ்வளோ வேலை நிறைய பார்ப்போம், ஆனால் உடம்பை கொஞ்சம் கழுவாத விட்டாலோ, கொஞ்சம் அதுக்கு முரண்பாடாக பண்ணிட்டாலோ அது என்ன பண்ணும், ஏதோ இளமையில தான் கொஞ்சம் தப்பு தண்டா பண்ண உடம்பு ஒத்துழைக்கும். கொஞ்சம் மாறின பிறகு கொஞ்சம் பிரச்சனையானாலும் அது எசக்கு பிசுக்கா ஆயிடுது இல்லை. அப்போ அதையே கவனிக்க வைக்கிற மாதிரி அது நினைக்குது இல்லை. இந்த உடம்பை மறக்காம நாம் இருக்கிறோமான்னு கேட்டால், நாம் அதை மறந்துடாத மாதிரி அது நம்மளை வச்சுக்குது. உடம்பு என்ன பண்ணுதுன்னா, நீங்க நினைக்க மாட்டீங்க ஆனா நாம அதை மறந்துடக்கூடாதான். அது என்ன பண்ணுது, நம்மளை புத்தி ஆடிக்குது, நீ என்ன மறந்துடாத, இந்த வேலையை ஒழுங்கா பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு அது நினைச்சுக்குது இல்ல. இப்ப நீங்க நினைக்கிறீங்கன்னா எப்படி நினைக்கலாம், அதான் அந்த பாட்டு. நமச்சிவாயத்தை நான் மறவேனேன்னா, நல்ல வாழ்வினை நான்மறை பொருளை நமச்சிவாயத்தை நான் மறவேனேன்னா என்ன அர்த்தம்னா, உடம்பு ஏதாவது ஒரு வகையில் அதை நினைக்கிற மாதிரி நம்மளை வாட்டி வதச்சிக்கின்னு இருக்குது. நாம் அதை நினைக்கணும்னா, நமச்சிவாயங்கிறது மூலமாக உடம்பை நினைச்சிங்கன்னாதான் உங்களுக்கு நல்ல வாழ்வு, அதுதான் நான்மறை பொருள், அதுதான் உங்களுக்கு எது திருவொற்றியூர் தேனில் முக்க வைக்க போகிறது. திருவொற்றியூர் தேனில் போடுற நெல்லிக்காய் எதுன்னா நம்ம உடம்பு, அப்போ தான் அது அழியாமல் இருக்கும். அப்போ தான் அது ஊதி போகாமலும் கெட்டு போகாமலும் மருந்தா மாறுது இல்ல. அந்த மாதிரி திருவொற்றியூர் தேன்ல போடுறதுக்கு நீங்க உடம்ப தயார் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நமச்சிவாயத்தை மறக்க கூடாதுன்னு அவர் ஒரு படி சொல்லிட்டார்ல. சரி, இதுக்கு அடுத்த பாட்டு பார்ப்போம். அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பாடல்கள்ல இப்ப நமச்சிவாய சங்கீர்த்தனம்னா என்ன அடிப்படைங்கிறத சொல்லிட்டேன். அதே மாதிரி என்ன பண்ணுவாருன்னா, நமச்சிவாயம் கான் நாம் பெறும் துணையே, இந்த நற்றுணை விளக்கம்னு ஒரு தலைப்புல பாட்டு பாடியிருக்கிறார். நல் துணை விளக்கம் அதுலலாம் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நஞ்சை வேண்டிய நாதன் தன் நாமம் நமச்சிவாயம்தான் நாம் பெறும் துணையே. ஒவ்வொரு பாட்டிலையும் கடவுளோட பேர் அது, அது நமக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கிற ஒரு பேரு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நீங்க அப்படியே உண்மையா அதுக்குள்ள வரணும். அப்படி வந்தாதான் அடுத்த மந்திரத்துக்கு, இந்த பேரை தாண்டி மந்திரத்துக்கு போறாங்க இல்ல, அதுக்கு அர்த்தம் தெரியும். நமச்சிவாயம் கான் நாம் பெறும் துணையேன்னு தெளிவா சொல்ற வள்ளல் பெருமான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவாய நம என்று இடு நீரே அப்படின்னு பாடுவார். சிவாய நம என்று இடு நீரே, நீருனா திருநீர். திருநீரை நீங்க எப்படி வைக்கணும்னு கேட்டீங்கன்னா, சிவாய நமன்னு சொல்லி வைக்கணும். சிவாய நமனா அங்க சிவாய நமன பாட்டுக்காக நீட்டுறது. அது எந்த தலைப்புல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இரண்டாம் திருமுறையில முதல் புண்ணிய விளக்கம், நீங்க செய்யற புண்ணியமே அதான். இந்த நமச்சிவாயம் தான் நாம் பெறும் துணையேன்னு சொன்னார்ல, உடம்ப வச்சு சொல்லிட்டார்ல, அதுதான் உங்க திருவொற்றியூர் என்கிற தேனில் நீங்க மூழ்கடிக்க போற ஒரு விஷயம். எது நம்ம உடம்பு. இந்த புண்ணியம் பாவம்லாம் எதை வச்சு வருது, புண்ணியம் பாவம்லாம் வினையை வச்சு வருது. வினையில் தானே நம்ம புண்ணியம் பாவங்கிற பேச்செல்லாம் வினையை வச்சு தானே பேசுவோம். அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடற்கு இனிய வாக்களிக்கும் பாலும் சோறும் பரிந்து அளிக்கும் கூடற்கு இனிய அடியவர்தம் கூட்டம் அளிக்கும் குணம் அளிக்கும் ஆடற்கு இனிய நெஞ்சே நீ அஞ்சேல் என்மேல் ஆணை கண்டாய் தேடற்கு இனிய சீரழிக்கும் சிவாய நம என்று இடு நீரே. புண்ணிய விளக்கங்கிற தலைப்புல
ரெண்டாவது திருமுறையில முதல் தலைப்பு அதுல இருக்கிற 10 பாட்டிலையும் இந்த மாதிரி சிவாய நம்ம என்று இடு நீரே அப்படின்னு தான் சொல்லுவார். ஒரு உதாரணத்துக்கு தான் அந்த பாட்டு படித்தேன், நீங்க பாட்டுக்கு அர்த்தமா போயிட்டு இருக்கிறதுல நம்ம இப்போதைக்கு இல்லை, அடிப்படையை சொல்றேன். சிவாய நம்ம என்ன இங்கேன்னு கேட்டீங்கன்னா, நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம்ம என்ன பெற்றேன் அப்படிங்கிறது தான். பேசும்போது பாட்டுல செய்யுள்ள இதெல்லாம் சொல்லும் போது சிவய நம்மன் சொல்லாம சிவாய நம்மன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா சிவய நம்மன் அப்படியே எழுதுனா அந்த மந்திர தன்மையில கொஞ்சம் நாகரிகம் கருதி சிவாய நம்மன் எழுதுவாங்க. நானேயோ இந்த சிவா சி அச்சு ஆரம்பிச்சிட்டாலே மந்திரம் அர்த்தங்களும், நாக வச்சு ஆரம்பிச்சிட்டா பேர், சீய வச்சுட்டு ஆரம்பிச்சுட்டாலே மந்திரம்னு ஞாபகம் வச்சுக்கணும், புரியுதா? அப்ப சிவய நம என்று சொல்றதான் பாட்டுல எழுதும் போது சிவாய நமன் எழுதுறாங்க. ஏன் அப்படின்னா அப்படியே மந்திரமா எல்லாருக்கும் தெரியற மாதிரி எழுத வேணாம் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அதுதான் உமாபதி சிவம் என்ன பண்ணிட்டாரு, மாணிக்க வாசகர் பரம்பரையில நம்ம உமாபதி சிவம் சிவய நமன் தான் எழுதணும்னு தெளிவா அவரு நமக்கு ஒழுங்கு கத்து கொடுத்துருக்காரு. இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவாய நம என்று திருநீரு வை திரிபுண்டரம் அப்படியா வச்சாலும் சரி, உத்து வைக்கிறதுன்னு சொன்னாலே திருப்புண்டரம் தான், பூசறதுன்னு சொன்னா உத்தூலனம், அதாவது சாம்பலை அப்படியே பூசிக்கிறது. எப்படி வச்சாலும் திருநீருன்னு வச்சிட்டா நீ என்ன ஞாபகம் வரணும் உனக்கு, இந்த உடம்ப தாண்டி வினை ஞாபகம் வரணும். வினை ஞாபகம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஆணவமும் ஞாபகம் வரும், உடம்புங்கிற மாயையும் ஞாபகம் வரும். அப்ப திருநீற்று புண்டரமா வச்சா உங்களுக்கு எது என்ன அர்த்தம், அது ஆணவம் கண்மம் மாயை மூன்றை அழிப்பது அல்லது மூன்றிலே வெற்றி பெறுவது, இதுதான் நீற்று கோடி, திருநீற்று கோடி அப்படின்னு நம்ம மாணிக்க வாசகர் சொல்றாருல. கொடி கட்டுறதுன்னா ஒரு காலத்துல திருநீர் போட்டு கொடி ஏற்றுவாங்க, அதுக்கப்புறம் நந்தி கொடி, இந்த ரெண்டு கொடியும் சைவத்துக்கு. இப்ப நீங்க நந்தி கொடினா என்ன, திருநீற்று கொடினா என்ன? திருநீற்று கொடினா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்றது திருநீற்று கொடி. ஆணவம் கண்மம் மாயைய வெல்லணும் அப்படின்னு சொல்ற, வென்றுட்டீங்கன்னா நீங்க நந்தி. அப்ப ஜெயிச்சவங்களை காட்டுறது நந்தி கொடி, எதை ஜெயிக்கணும் அப்படின்னு காட்டுறது திருநீற்று கொடி. இதுதான் திருநீரை நீ சிவாய நம அப்படின்னு வையினா என்ன அர்த்தம், ஒன்னு அந்த மூணுக்குள்ளேயே ஜாம்பவான் மாதிரி நாம எல்லா அர்த்தத்தையும் சொல்லலாம், ஆணவம் கண்மம் மாயைய வெல்றதுக்கு மூணா வைங்கன்னு சொல்லலாம், அல்லது ஆணவம் கண்மம் மாயை என்கிற கீழ்பட்ட கீழ்கோடு நடுவுல ஆன்மா மேல இறைவன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மரபுதான் வீரசைவம் எல்லாம் பின்பற்றுறது, அவங்க ரெண்டு விரலை இப்படி இழுத்து மேல கட்ட விரலாலதான் கோடு திருப்பி அடி திருப்பி போடுறது. இதெல்லாம் வந்து பத்ததி, அந்த பத்ததியை வச்சுக்கிட்டு அவங்கவுங்க தனியா பிரிக்கிறது, நமக்கு அது பிரச்சனை இல்லை. வள்ளலார்படி பார்த்தா நீங்க உனக்கு நினைப்பு நினைச்சிக்கோ, என்ன நினைச்சிக்கோ, சிவாய நம அப்படின்னு திருநீர் வச்சுட்டேன்னா நீ எதை ஒழிக்கணுமோ நீ எப்படி ஆகணுமோ அதுக்கான முறை அந்த நினப்புலயே இருக்குது அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த பாட்டு. என்ன அர்த்தம், இப்போ இறைவன் ஆன்மா ஆணவம் கண்மம் மாயை இந்த அஞ்சையும் நினைச்சிட்டு நீங்க வச்சாதான் திருநீர் வச்சதா அர்த்தம். நான் இந்த மூணை ஒழிச்சு கடவுள்கிட்ட வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சு வச்சாதான் சிவய நம என்று இடு நீரு அப்படின்னு அர்த்தம். நீங்க சிவாய நம அப்படின்னு பாட்டா பாடினீங்கன்னா அது மூசா பாடிடுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா வைக்கும் போது சிவய நம என்பதை எண்ணிக்கொண்டு வைத்தால் இந்த உலகத்தில் நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்ற உண்மை உங்களுக்கு உணர்த்தப்படும், அந்த உண்மையை பெருமான் உணர்த்தி அதை உங்களுக்கு உண்மையாக ஆக்குவான். இதுக்கு தான் சிவய நம அப்படிங்கிற விஷயம். நமசிவயங்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப்பு சிவய நம அப்படிங்கிறது, இதுக்கு அடுத்து இன்னொரு ஸ்டெப்பு வைக்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இப்ப சிவய நமன் சொல்லி நீங்க திருநீர்லாம் வச்சாச்சு, என்ன ஆமா சிவாய நம்மள
அவ்வளவுதான். நீ தாதிரி புலியூர் அரணே அதானே சொல்றாரு. இப்ப நாங்க திருநாவுக்கரசருக்கும் நாங்க விரோதம் இல்ல, திருஞான சம்பந்தருக்கும் விரோதம் இல்ல. யாரு வள்ளலார். இப்ப அடுத்ததுலதான் பிரச்சனையே போ. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிவய நம சிவய நமன் சொல்லி திருநீர் வச்சிங்க அல்லது சிவய நமன் சொன்னீங்க அப்படின்னா நீங்க எங்க போறீங்க அப்படிங்கறது தான் தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு யாராவது இருக்கிறாங்களா அப்படி தெரிஞ்சவங்க வரலாறுல? சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் சிவையை நம்ம சொல்லி முத்தி அடையிலன்னு தெரியுது. சிவையை நம்ம ஒழுங்கா சொன்னாங்களா இல்லையாங்கிறது வேற. உங்களுக்கு தெரிஞ்ச குருநாதருங்க நிறைய பேர் தீட்சை கொடுத்தாங்கல்ல, ஒரு திருஞான சம்பந்தர் எல்லாம் சொல்லி தீட்சையெல்லாம் நிறைய பேர் கொடுத்தாங்கல்ல. அதுக்கப்புறம் நிறைய பேர் சிவையை நம்ம உச்சரிச்சிக்கின்னு போறாங்கல்ல, உடனே மூணாவது நிர்வாண தீட்சைக்கு வேற போயிடுறாங்க அவங்க. சிவையை நம்ம சொல்றதுக்கு அதுக்கு தாண்டி தீட்சையில அடுத்து ஒரு தீட்சை இருக்குது இல்ல, அடுத்து ரெண்டு மூணு தீட்சை, அதுல என்ன பண்ணுவாங்க அவங்க எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாங்களாம். சிவையை நம்ம சொல்லி டக்குன்னு அடுத்த சிவராத்திரிக்கே இந்த சிவராத்திரிக்கு நம்ம சிவையன்னு சொல்லி கொடுப்பாங்க. உடனே அவர் தெரிஞ்சவராக இருந்தால், நான் நமக்கு ரொம்ப வேண்டியவராக இருந்தால் அடுத்த சிவராத்திரிக்கு சிவையை நம்ம சொல்லி கொடுத்துறது. இதுக்கு அடுத்த சிவராத்திரிக்கு அவங்கள படிப்படியாக இவங்க மேலே ஏற்றுறாங்களாம். இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது, அவங்க எங்கே ஏறுறாங்கன்னு தெரியாது. இந்த சிவையை நம்ம சொல்லி என்னப்பா அனுபவம் வந்ததுன்னு குருமார்களை பார்த்து கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நீங்க ஏதாவது ஒரு இவ்வளவு நாள சிவ சைவத்தில் இருக்கிறீங்களா சார், எல்லாத்துக்கும் பதில் கேள்விலாம் சொல்றீங்கள, அனுபவத்தை சொல்ல மாட்டாங்களா? அப்ப திருஞான சம்பந்தம் அனுதியா சொல்லிட்டாரா? கிண்டல் தானே இது. மாணிக்கவாசகர் அனுபவிக்காதனால சொல்ல மாட்டாங்கன்னு தெளிவா சொல்லுங்க. அனுபவத்தை சொல்ல மாட்டாங்கன்னு அவனுங்க, நான் வேணா ஏத்தரேன், கோர்ட்ல வேணா கேஸ் போட்டுக்கலாம், நான் ரெடியா இருக்கு. ஏன்னா அனுபவத்தை சொன்னவங்க தான் நம்ம அருளாளர்கள், கண்டவர். இந்த பொய் வேஷம்லாம் போட்டுட்டு கூடாது காலத்துக்கும். உங்களும் இல்லை, நீங்கள் யாரையும் அப்படி நம்பி ஏமாறாதீங்கடா. நம்பி ஏமாறவேன், ஏன்னா கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதெல்லாம் சும்மா ஏமாத்துற வேலை, அதாவது சொல்ல மாட்டான்ட்டு. ஆனால் அனுபவம் தானே, கண்ணில் தண்ணி வரும் அனுபவிக்கலையேன்றதுக்காக அழுவான், இல்லை காசு கிடைக்கலையேன்னு அழுவான், இல்லை கொண்டாடி இப்படி திட்டுதுன்னு அழுவான், இல்லை புள்ள உருப்பல்லன்னு அழுவான். கோயில் சாமி முன்னாடி, சாமி முன்னாடி வரலாறு தெரியாமல் அழுவாத இருக்க மாட்டாங்க. கண்ணில் தண்ணி வரும், அந்த சினிமாவில் அழுவுறது இல்லை. நம்மள மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கண்ணில் தண்ணி வந்துடும். அதெல்லாம் கிடையாது. அப்புறம் நாயன்மார்லாம் யாரு? இவ்வளோதான் கேள்வி. அந்த கதையிலே நாயன்மார் யாரு? ஒழிவிலோடுக்கம் பாடின காழி கண்ணுடைய அவர்தான் அனுபவத்தில் ரொம்ப பெரிய ஆள். பாமசாமி எடுத்துக்கிறாரு, வள்ளலாரும் எடுத்துக்கிறாரு, திருஞான சம்பந்தர குருவா சொன்னவர் காழி கண்ணுடைய வள்ளல் ஒழிவில் ஒடுக்கம், அப்புறம் சீகாழி சிற்றம்பல நாடிகள் துகளர் போகும். இந்த மாதிரி முடிவில் வந்தீங்கன்னா சைவ சித்தாந்தத்துக்கு சாஸ்திரமே தேவையில்லை, நீங்கள் போயிட்டே இருக்கலாம். எங்க அதாவது வந்து அனுபவிக்க முடியாது, அனுபவத்தை சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் படிக்கிறதுலாம் இப்போ இன்னைக்கு பழமொழி சொல்கிறாங்கல்ல, காலம் பூரா ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில்னுவாங்கல்ல, இன்றைக்கி சிவரா இது என்னது இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி இல்லாதனால அந்த பழமொழி ஞாபகம் வந்துடுது. அதாவது நாம் வந்து உண்மை எதுன்னு ஒத்துக்க மனசு வரமாட்டேங்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் பழக்க தோஷம்னு பேர். அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊர் வம்பு நமக்கு வேணாம், கடவுளை அனுபவிப்போம்னு ஒதுங்கி போயிட்டாங்க வைணவர்கள். வைணவர்கள்னா எல்லா வைணவர்கள் இல்லை, இந்த ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் மட்டும் சைவத்தில் போய் ஊர் வம்புலாம் பண்ணுவாங்க, சமணரை எதிர்ப்பாங்க, பௌத்தரை எதிர்ப்பாங்க, இந்த வேலையெல்லாம் இவங்க பண்ணாங்க. ஊர் வம்பு வேணா நான் கடவுளை மட்டும் அனுபவிக்க போறேன்னு அழகாக அவங்க எந்த வம்பு இருக்காது அவங்க இதில் பார்த்தீங்கன்னா நேராக உருகி உள்ளே போடுவாங்க. ஆழ்வார்கள் பாட்டில் பார்த்தீங்கன்னா தப்பு ஒன்றும் கிடையாது, அவங்க அவங்க லெவலுக்கு அனுபவிக்கிறாங்க. அங்கே போனால் கடவுள் அதை வந்து காட்டி கொடுப்பாரு, அது ரைட்டு. ஆனால் சைவத்தில் மட்டும் இருக்கிற ஊர்வம்பு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க. நம்ம அருள் நாயன்மார் எடுத்துங்க எல்லாருமே ஏதாவது ஒரு சிக்கலுக்கு பதில் சொல்லி உங்களுக்கு வழி காட்டுவாங்க. இந்த கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பார்த்தவன் சொல்ல முடியாது, சொல்றவன் பார்க்கல. இப்ப நீங்க எதை ஒத்துக்கிறீங்க? ரெண்டும் சேர்ந்து தான் பழமொழி. கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர். அது என்ன சொல்ல முடியாதுன்னு சொல்றதுனா என்னன்னு போன வருஷம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததா? ஏதாவது ஒரு பிரச்சனை எப்போ, இது எப்போ ஒரு பிரச்சனை வந்தது உங்களுக்கு? ஒரு 10 வருஷம் வந்திருக்குமா? ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை எப்பாவது? அந்த பிரச்சனையை இன்னைக்கு நினைச்சு பார்த்தா அதே வலி தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஒரு
பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோ நடந்த பிரச்சனைய இல்ல போன வருஷம் இல்ல முந்தான நேரத்து நடந்த பிரச்சனை உங்களுக்கு அதே மாதிரி வலி இருக்குமா? இன்னைக்கு இருக்காது இல்ல, அதே மாதிரி நினைச்சு பார்த்தாலும் வராது, இருக்காது இல்ல. அதைத்தான் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். அதை அர்த்தம் உணர வைக்க முடியாது, நானே உணர முடியாதுன்னு அர்த்தம் எப்படி சொல்ல முடியும்? இந்த விஷயம் மட்டும்தான் நீங்க அனுபவத்தை சொல்ல முடியாதுன்னு அர்த்தம்னா இது சொல்ல முடியாதுப்பா. அப்படி அனுபவிச்சோம்னா அனுபவிச்சதுக்கு சில உதாரணம் காட்டுவோம். அனுபவமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அனுபவங்கிறது இப்ப நீங்க நம்ம திருஞான சம்பந்தர் உங்களுக்கு அனுபவத்தை சொன்னாரான்னு கேட்டா சொன்னாரு, ஆனா உங்க எல்லாருக்கும் சொல்லல. அவர் சரி பார்த்துக்கினார் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரோட வச்சு சரி பார்த்துக்கினார். இவர் காசு குறைஞ்சிது, அப்புறம் அவருக்கு ஒரு இடத்துல பெருமான் ஓடி போயிடுறான், கதவு திறக்கிறதுக்கு நிறைய நேரம் வேலை வாங்குறான், அவருக்கு ஒரு விஷயம் காட்டுறாரு. இவருக்கு காசோட விஷயத்த குறைச்சிடுறாரு. நம்ம ரெண்டு பேரும் எந்த அளவுல கடவுளை அனுபவிக்கிறோம், ரெண்டு பேரும் சேர்ந்து திருவாயுமூர்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிறாங்க. இவர் அவர் வர வைக்கிறாரு, இவர் அவர வைக்கிறாரு, ரெண்டு பேருக்கு மனக்குறை இல்லாம கொஞ்சம் கூட பிசுறு இல்லாம மனம் செம்மையாயிருக்கு. அவங்களுக்குள்ள சரி பார்த்துக்கிறாங்க. நீங்க இன்னும் கேட்டா திருவாயுமூர் வேதாரண்யம் பதிக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பதிக்கும் ஒரே மாதிரி வேற இருக்கும். பாத்தீங்கன்னா இப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன்னு பாடுவாங்க. நீங்க அந்த பாட்டு ரெண்டுத்தையும் எடுத்து பாருங்க. திருஞான சம்பந்தர் எப்படி கடவுளை பாடுறாரோ அதே மாதிரி திருநாவுக்கரசரும் பாடியிருப்பார். இவங்க ரெண்டு பேரும் அனுபவிச்சதை பாடாம நீங்க சைவத்துக்கெல்லாம் வரல. அனுபவிச்சதை சொல்ல முடியாதுன்னா சொன்னாக்க நான் சிவய நாமம் சொல்லிட்டா எப்படி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லணுமா, அல்லது எப்படி இருக்கிறானாவது காட்டணுமா, இல்லையா? அனுபவத்தை சொல்ல தேவை சார். இப்படி வரும் வழிக்கு வாங்க. சிவயனமாங்கிறத அனுபவிக்கிறான், உண்மையிலேயே தெளிவா இருக்கிறான்னா எந்த மாதிரி இருப்பான் அதை சொல்லுவோம். நீங்க அனுபவிச்ச சொல்ல வேணும். நீச்ச சொல்ற வாத்தியார் புலம்பிட்டே இருப்பார் அவங்ககிட்ட. உங்களுக்கு சிவயனம உபதேசம் பண்ணவர் இப்ப சிவய சிவ சொல்ல போறார், அல்லது சிவ சிவ சொல்ல போறார், பேசும் எழுத்து பேசா எழுத்து பிஞ்ச எழுத்து ஏதோ ஒரு உபதேசம் பண்ணுவாங்க. இதை சொல்ற சமயத்துல அவர் உங்ககிட்ட புலம்பிக்கிட்டே உங்ககிட்ட காசு வாங்கிட்டே இருந்தாருன்னா அவர் அனுபவிக்கலாம் அர்த்தமா, அனுபவிச்சாருன்னு அர்த்தமா. அனுபவத்தை சொல்ல முடியாது, உங்க வழிக்கே நான் வந்துட்டேன். அப்படி யாராவது இருக்கிறாங்களா புலம்பாத அல்லது வாழ்க்கையில விழுந்து போவாம வருத்தப்படாம சிவைய நம்ம சொல்லி வளர்ந்த ஒரு வாத்தியார சொல்லுங்க. நீங்க ஒன்னும் அனுபவத்தை சொல்ல முடியாது, நீங்க தபாய்க்கலாம். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் சிவைய நம்ம சொல்லி ஒழுக்கமாவது வந்திருக்குதான்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நான் கருத்து ரொம்ப பெருசா தேவையில்லை. ஒழுக்கம் ஒரு நேர்மை அல்லது வாக்கு சுத்தம், அவங்க சொல்றது நடக்குது, அவங்க தெளிவா பேசுறாங்க, குழப்பம் இல்லை, கதை சொல்லாம சொல்றாங்க அல்லது ஊர் வம்பு சொல்லாம சொல்றாங்க, ரொம்ப தெளிவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வருதா? அதை வச்சு கண்டுபிடிக்கலாம்ல. என்ன சார் அதை வச்சு கண்டுபிடிக்கணுமா இல்லையா? இதுதான் மந்திரத்தோட வேலை. மந்திரத்துல மாங்காய் பறிக்கிறது இல்ல, மந்திரத்துல இவன் எவ்வளவு தகுதியானவனா இருக்கிறான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கீங்க. நெஞ்ச அதாவது அதாவது நெஞ்சத்து என்னது அகத்தின் அழகு முகத்தில் காட்டிடல, இன்னொரு இடத்துல சொல்றார் நெஞ்சத்து அவலம் இலர் அப்படிம்பார் திருவள்ளுவர்ல. அதாவது நெஞ்சத்துல அவலம் இல்லைன்னாதான் அந்த முகம் வந்து தெளிவாகிட்டே வரும். அனுபவத்தை சொல்ல தேவை, முகம் தெளிவாகணுமா இல்லையா? சுருக்கம் இல்லாம நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த கண்ணு மூஞ்சிலாம் சில பேர் அதாவது அந்த அருளாளர்கள் சொல்றாங்க இல்ல, இந்த தீட்சை சொல்லி மகான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம மாதிரி உலகத்துல நான் சொல்றது பழையால விடும் அப்படி இப்படி சுருங்கி போய் சுருங்கி பார்த்துன்னு இருப்பாங்க. மகான்களுக்கு நோய் வரும், அது வேற. நோய்ங்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா அடுத்தவங்க நோய் இல்லை, அவங்களோட ஒட்டுமொத்த வினையும் அதுல காலியாயிரும். சித்தர்களுக்கு சக்கரை அம்மாவுக்குலாம் யானைக்கால் இருந்துருக்குது, பாமன் சாமிக்கும் ஒரு வெப்பு நோய் வருது, அப்புறம் அருணகிரிநாதருக்கு ஒரு நோய் வருது, அப்புறம் இங்கே வடபழனியில் பரஞ்சோதி பாபா இருந்தார், அவர் காலில் வந்து அப்படியே வெள்ளை வெள்ளையா அப்படியே புண்ணு சீரோட இருக்கும், அதுக்குள்ளேருந்து புழு கொட்டுமா, அப்புறம் அவர் ஏன்டா அதை வெளியேற்றுறதுக்கு யாராவது தள்ளி விட்டா அதுக்கு மறுபடியும் இதுலேயே எடுத்து விட்றான் வரான் எடுத்து விட்டுக்கு வரான். அப்புறம் அச்சிருப்பா அந்த ஒலக்கூர் போனீங்கன்னா திண்டிவனம் பக்கம் அவர் எறும்பு சித்தர்னு ஒருத்தர், அவர் காலில் அப்படியே கூண்டு கூண்டா எறும்பு முச்சின்னு இருக்குமா, அதை வந்து அவர் துரத்தவனான்னு சொல்லுவார், அவர் பேரே எறும்பு சித்தர். இப்போ இவங்கெல்லாம் அது அதை இன்னும் ஒரு சிலர் வந்து நம்ம வெங்கட்ராம சாமி அப்படி இந்த மாதிரி அவர் சுகர் டாக்டருங்க ஏற்றி பார்த்தா 1000க்கு மேலே தாண்டுதான், ஐயோ எனக்குலாம் மருந்து போடாதீங்க அப்படியே எழுந்து போனாராம். எதுக்கு சொல்ல வரேன்னா அருளாளர்களுக்கு வருகிற அந்த நோய் மாதிரியான விஷயங்கள்ங்கிறது அவங்களுக்கு ஒட்டுமொத்த கணக்குக்கு போறாங்க. உங்க கணக்கை வாங்குறாங்களாங்கிறது அப்புறம், ஒட்டுமொத்த கணக்குக்குள்ள போவாங்க. அந்த மாதிரியாவது சொல்லுங்க இப்படி இருந்தாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி இருந்தாங்கன்னு நாம ஏன் சொல்றோம்னா, எறும்பு சித்தர் வந்து அவர் இருந்தாலும்
அவர் வந்து இன்னாருக்கு இப்படி செஞ்சாரு, பழஞ்சேரி பாபா இப்படி இருந்தாலும் இன்னாருக்கு இப்படி செஞ்சாரு, சக்கரை அம்மா இருந்தாலும் பெரிய அறிவாளி டாக்டர் நஞ்சுண்டராவு, அவர் வந்து சயின்ஸ் சயின்ஸுக்குள்ள இருக்கிற டாக்டர் நஞ்சுண்டராவு, அவர் வந்து மூளையில்லாதே இருப்பாரு, அன்னைக்கு இருந்த பெரிய பணக்காரர்கள ஒருத்தர், பாரதியாரையே லண்டனுக்கு அனுப்புறதுக்காக முயற்சி பண்ணவர் நஞ்சுண்டராவ். காலனினே ஒன்று மயிலாப்பூர்ல இருக்குது, இங்கே நம்ம கலா சித்ராவுக்கு எதிர நஞ்சுண்டராவ் ஏரியா அது, அங்கே தான் சக்கரை அம்மாவுக்கு சமாதி இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் முட்டாளா? சக்கரை அம்மா விட்டுருங்க, கூட இருந்த அறிவாளி டாக்டர்லாம் முட்டாளா? அவங்க முகத்தை பார்த்து அவங்க அனுபவம் ஏதோ கொடுக்குறாங்க, அவங்க வந்து அதுக்குள்ள நிமிந்து இருக்கிறாங்க, அவங்க பெரிய ஆள் இவங்க சொல்றதுனால தானே பார்க்குறாங்க, அப்போ அனுபவிக்கிறாங்களா இல்லையா? இவங்க யாரும் இந்த மாதிரி யாரையும் மடக்கி போட்டு வச்சு இல்லை. நான் சொல்றது இந்த மந்திரவாதிகளை, மந்திரவாதினா இந்த சிவையை நம்ம சொல்றோம்ல, நீங்கள் மந்திரவாதினாக்கா நீங்கள் அந்த மந்திரவாதி இல்லை, சிவையே நம்ம அதுதான். நான் ஏன் வள்ளலாறு பிடிச்சதுனால்தான் இதை பேசுறேன், நீங்கள் வள்ளலாறு பிடிக்கலன்னா நான் அதை ஏன் பேச போகிறேன் வம்பு எனக்கு எதுக்கு? வள்ளலார் நம்ம சிவையை சொல்லிட்டார் ஏற்றுக்கினீங்க, அடுத்தது சிவையை நம்ம சொன்னால் என்ன வரும்? இது சொன்னால் தானே நான் சிவையை நமக்கு தாண்டி போக முடியும், இல்லாட்டா உங்களுக்கு தாண்டி போகிறதுக்கு எனக்கு வழியே இல்லையா? இதுதான் இப்போ எனக்கு நீங்கள் பாடும்போது வள்ளலாரையும் உருகி பாடுறீங்க, திருஞான சம்பந்தம் உருகி பாடுறீங்க, இதுக்கு அதுக்கு உருகி பாடுறீங்களா என்ன விஷயம்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? வள்ளலாரை ஏற்றுக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஏற்றுக்கிறேன் சார். எதுக்கு ஏற்றுக்கிறீங்க கேட்பான் அப்புறம், அவர் தான் சிவையை நம்மளுக்கு மேலே அறுத்து தெரிஞ்சு சொன்னார், ஏன் ஏற்றுக்கிறீங்கன்னு கேட்பனா கேட்க மாட்டேன்னா கேட்பேன்ல, அப்போ என்ன பதில் சொல்லுவீங்க? ஏதோ தெரியுங்க சார், நமக்கு என்ன சார் தெரியும், நமக்கு இவ்வளோ தான் சார் தெரியும், நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறேன்னு அப்படி சொன்னால் தான் தப்பிக்க முடியும். இல்லை நீங்கள் ஏதாவது காரணம் சொன்னீங்கன்னா நான் பிடிச்சிடுவோம்ல, அப்படி தானே முறை. அப்போ நாம் அனுபவிக்கிறதுன்னுட்டா ஓ கடவுளை நாங்கள் அனுபவிக்கணும் சார் அப்படின்னு வந்துடுறோம்ல, வந்துட்ட பிறகு இதுக்கு மேலே இது அப்படின்னு தெளிவாக காட்டலன்னா சொல்லாமல் இருக்க முடியாது. அப்படி தான் புகழறு போதன்னு ஒரு நூல் இருக்குதுல்ல, சிற்றம்பல நாடிகள் பாடினது, சீர்காழி சிற்றம்பலம் அவரோட தம்பி தான் கண்ணுடைய வல்லர். சீர்காழி சிற்றம்பல நாடிகள் சாதாரண ஆள் கிடையாது, ஆனால் அவரையே சண்டை போட்டவர் அவர் தம்பி. சீர்காழி சிற்றம்பல நாடிகள் நாம் 63 நாயன்மார் பார்க்குற மாதிரி அவரும் ஒரு பெரிய கூட்டத்தோடு இருந்தவர், 63 பேராக தான் அவங்க போவாங்க அவரோட சேர்த்து. சிஷ்ய கோடிங்களோட ஒரு வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போகிறாரு, எல்லாரும் சாப்பாடு போடுறாங்க சாப்பிட்றாங்க, ஒருத்தன் மட்டும் அந்த விளக்கண்ணியை ஊற்றிட்டாங்க அப்படிங்கிறான், கண்ணப்பன்னு பேர் அவருக்கு. அப்படியா ஏண்டா நீ உனக்கு பக்குவம் இல்லை நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுறார். அந்த 62 பேரும் ஒரு குழி வெட்டி குருநாதர் இறங்கி 62 பேரும் ஒரே குழிக்குள்ளே இறங்கி மன்ன அந்த அந்த சித்தரசனை வச்சு சமாதி போட்டு சமாதி ஆகிறாங்க. இது எங்கேயும் இல்லை, மாயாபுரம் பக்கத்தில். இப்போ நீங்கள் போனீங்கன்னா சித்தர்காடுன்னு பேர் அதுக்கு, சித்தர்காடு அந்த ஊருக்கு மாயாபுரம் அந்த ஓவர் பிரிட்ஜுக்கு கீழே சித்தர்காடு வரும், அந்த சித்தர்காடு தான் சித்தம்பல நாடிகளுடைய சமாதி இருக்கிறாங்க. ஒரு சமாதி ரெண்டு சமாதி ஒரே குழியில் 63 பேரும் ஜீவன் முத்தராடுது. அதுக்கப்புறம் அந்த கண்ணப்பன் வரான், அவனையும் அந்த அந்த பூமியை பொழந்து உள்ளே எடுத்துக்கிறார். அப்போ அவங்க சமாதி ஆகிட்டானா உடம்பு விட்டு போயிட்டாங்கன்னு இல்லை, அந்த இடத்துல இருந்து அவங்க வியாபகம் அடைகிறாங்கன்னு அர்த்தம். அவர் என்ன பண்ணுறாருன்னா துகள் அறுபோதன் ஒரு நூல் பாடுறார் இல்லை, அந்த துகள் அறுபோதனா என்ன, நீ அனுபவிக்கிறதுல ஒரு தூஸ் இருக்குது, நீ பால் சுத்தமா இருந்தாலும் இந்த பாத்திரம் சுத்தமாகிறது பால் சுத்தமா இருக்கிறதுன்னு ஒரு தூசு, துகள்னா குற்றம், எங்கெங்க குற்றம் இருக்குது அப்படிங்கிறத நீக்கி அந்த துகளர் போதத்துல கடவுள் அனுபவத்துல எந்த மாதிரி செப்பு வளருது அப்படிங்கிறத விரிவா பேசுறார். அதே மாதிரி காழி கண்ணுடையவள் அவர் தம்பி, நீ சைவ மரபுல போய் அதை சொல்ற, நான் எல்லாத்தையும் உடச்சிட்டு பெருநெறிய சொல்றேன் பாரு, இதே மாதிரிதான் நான் சொல்றேன், நீ அந்த கடவுள் அனுபவம் இப்படி வருது பாரு அப்படின்னு அவர் போட்டி போட்டு சொல்றார். அவரை மறுத்து சொல்லல, அவரு இப்படியும் வரும் அப்படிங்கிறார், அப்படியும் வரும் இப்படியும் வரும், இப்படி வந்தா இப்படி இப்படி, அப்படி வந்தா அப்படி அப்படி, நீ சொல்றல இப்படி வந்தா இப்படி இப்படின்னு இவர் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம், சொல்ல முடியாதுன்னு அர்த்தமா? இல்ல இல்ல, சொன்னாதான் அனுபவிச்சாங்கன்னு அர்த்தம். இந்த ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் பேர் வைக்கணும். இப்ப நீங்க நாட்டியம் பாக்குறீங்கன்னு வச்சுக்கலாம், நாட்டியம் பார்க்க எல்லாருக்கும் தெரியுமா, பசங்க ஆடுறது தான் பார்ப்போம். நாட்டியம் பார்க்கும்போது அவங்க சொல்ற மெசேஜ் புரியும் இல்ல, அது எப்ப புரியும், எப்ப புரியும், அந்த முத்திரை தெரிஞ்சாதான் அனுபவிக்க முடியும். அப்பதான் அவங்க வண்டை காட்டுறாங்களா, மயில காட்டுறாங்களா, குயில காட்டுறாங்களா, இசையை காட்டுறாங்களா அப்படின்னு தெரியும். அப்ப நாம அதோட அந்த அந்த முத்திரை தெரிஞ்சுக்கிறதா துகளறு போதும், ஒழிவில் ஒடுக்கும், வள்ளலார், பாம்பன் சாமி, இதெல்லாம் நீங்க தான் ஆடி ஆகணும், நீங்க தான் புரிஞ்சுக்கணும். முத்திரை காட்டுற வேலை தான் சொல்ற வேலை, உங்களுக்கு என்னென்ன முத்திரை தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி ஆடுறது புரியும்.
அந்த மாதிரி அனுபவிச்சவங்க அனுபவத்தை ஒரு அடையாளப்படுத்துற நூல்கள் தான் இந்த நம்ம திருஞான சம்பந்த தொடங்கி. அனுபவிச்சிட்ட சொல்ல முடியாது சொல்லிட்டா நீங்க எல்லாத்தையும் தூக்கி வச்சு போயிட வேண்டியதுதான். அதுக்கு மேல இல்லைன்னா அவங்க எல்லாம் தப்புன்னு அர்த்தம், அவங்க எல்லாம் சொல்லல போய் சொன்னாங்கன்னு ஆயிடும், அப்படின்னு சொல்ல மாட்டான். கட்டன் ரைட்டா பேச தெரியணும். இதுதான் சார், இது வந்து அனுபவிக்கலன்னு சொல்லிட்டீங்கன்னா திருஞான சம்பந்தர் டு பாம்பன் சுவாமிகள் வரைக்கும் எல்லாம் பொய்ய பேசினாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அப்புறம் வேற என்ன சொல்லுவீங்க, வேற என்ன சொல்லுவீங்க, எதுக்கு பேசினாங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? அப்புறம் அனுபவிக்காத பேசினாங்களா, கடவுளை பார்க்காம பேசினாங்களா? ஆஹா, நான் முன்னெல்லாம் இப்படி சொல்லுவேன், எனக்கு தெரியாதுப்பா கடவுளுங்கிறது, நான் எனக்கு வந்து என் அனுபவத்துல ஒன்றும் தெரியல, ஆனா திருஞான சம்பந்தர் அனுபவிச்சுதான் சொல்றாரு அப்படின்னு முன்னெல்லாம் சொல்லுவேன். இப்ப கடவுள் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறான். இப்ப என்ன சொல்லுவோம்னா, நீங்க நம்பலாம் அப்படின்னு தைரியமா சொல்லுவேன். இதுக்கு பேர் என்ன, ஏழவளுக்கு தெரியும். இப்ப திருஞான சம்பந்தர் அளவுக்கு போனோம்னா என்ன சொல்லுவேன், எல்லாருக்கும் காட்டிட்டு அதோட என் வாழ்க்கை முக்கியம் போயிடுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் இங்க உட்காந்துட்டு இருக்கூடாது, ஏன்னா என் பின்னாடி ஊர் பூரா வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்களுக்கு தகுதியை நான் அறுத்துருவேன் ஆயிடும். அவங்க உங்களுக்கு தகுதி கொடுக்கறதுதான் கடவுளோட வேலை, ஆனா அதை செய்யாமலாம் இருக்க முடியாது. அதுதான் அதுக்கான மெத்தடாலஜி. இந்த மெத்தடாலஜிக்குள்ள நீங்க நிக்கணும். அப்படி இல்லாமன்னா நீங்க இதுக்குள்ள வந்தோம் சார், இப்படிதான் சார் அப்படின்னு தெளிவா சொல்லணும். அப்படி இல்லைன்னாக்கா நீங்க வீட்டு கணக்கு எழுதுறீங்கல்ல, வீட்டு கணக்கு எழுதுறீங்களோ இல்லையோ, நீங்க சம்பாதிச்சதுல இருந்து இன்னைய வரைக்கும் வீட்டு குடும்பத்தை எப்படி நடத்தினீங்கன்னு உங்க வீட்டுக்காரமாக கிட்ட என்ன சொல்லுவோம், உங்களை பத்தி எனக்கு தெரியாது, சில வீட்டுல என்ன நடக்கும், அதுக்கு ஒன்றும் தெரியாது சார், அது கொண்டாந்து கொடுத்துட்டு போவோம், நான் தான் இப்படிலாம் இந்த குடும்பத்தை காப்பாற்றி சேர்த்து வச்சேன்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்போ உங்கள் குடும்பத்தில் அவங்க இல்லைன்னா உங்கள் குடும்பம் இல்லை. அந்த மாதிரி நாயன்மார்கள், கடவுள் ஒருத்தர் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை, கடவுள் இருக்கிறாரு, அவரை அனுபவித்து நாங்கள் வீட்டு கணக்கு எழுதி இந்த ஊரை காப்பாற்றிருக்கிறோம், இப்படிலாம் காப்பாற்றினா அவங்க வீட்டு கணக்கு எழுதியிருக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா கடவுள் கிடையாது, அவ்வளோதான். அதனால நீங்க கடவுள் இல்லை அப்படின்னால கவலை இல்லை, ஆனா கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லிட்ட பிறகு அதை அனுபவிச்சவங்க சொன்னது. இப்ப எங்க தாத்தா போய் சொல்லுவாரா உங்களுக்கு கடவுளை பத்தி, நீங்க கேக்குறீங்கல்ல திருஞான சம்பந்தரோட உங்களுக்கு உறவு இருந்தாதான் அதுல என்ன வரும், அவர் எங்க முன்னோர், அவர் சொன்னது உண்மை அப்படின்னு தெரியும். இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவோம், இப்ப முந்தா நாள் கூட நான் சொன்னல, நேத்து ஒரு செமினாருக்கு ஒண்ணு போனேன், மணிமேகலை பத்தி செமினார். அவன் கேட்டான், என்ன சைவங்கிறது தமிழ்நாட்டிலேயே இருந்தது அப்படின்னு என்ன கேட்டாங்க. நான் வந்துட்டேன், இப்படி ஒரு கேள்வி நான் எதிர்பார்க்கல, எதிர்த்தா அது வேற மாதிரி பதில் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து இல்லைங்க, அதை பற்றிலாம் நான் பேசுறதுக்கு நேரம் இல்லை, நீ வேணா தனியாக என்கிட்ட வந்து கேளுன்னு சொல்லிட்டு அதை முடிச்சிங்கண்ணா. அதை என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, எனக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிற, இப்போ நீங்கள் அவர் சொல்கிறத நம்ப வேணாம், யார் அவர் மூணாவது ஆள் சார், அங்கே நல்ல பிளாட்டு போடுக்கிறாங்க, நீங்கள் வந்து வாங்கி போங்க அப்படின்னு அவர் ஒருத்தர் சொல்கிறாரு, விளம்பரத்தை சொல்கிறாரா வியாபாரத்தை சொல்கிறாரா உண்மையிலேயே கமிஷன் வாங்காத சொல்கிறாரா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு இடம் வாங்க போனேன், அப்போ என் கூடயே ஒருத்தர் நாள் அதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு பழக்கம். அவர் என்ன பண்ணுவார், எங்கே போனாலும் சரி சாப்பிடுவோம் வருவோம் நல்லா அன்பாக பேசுவார். அவர் ஒரு இடம் சொன்னார், நாமளும் அதுக்கு முயற்சி பண்ணி போனால் கட்சியில் அவர் கமிஷன் கேட்குறாரு. அப்போ நொந்து போயிட்டு இவ்வளோ நாள் வேஷமாது இல்லை அன்பா, அப்போ அவர் கணக்கை முடிக்கணுமா, ஏன்னா அதிர்ந்து போயிட்டேன் ஒரு கட்டத்தில். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி புரோக்கர் மூலமாக ஒன்றும் வட்டி வாங்கியும் பழக்கம் கிடையாது, புரோக்கர் மூலமாக போயும் பழக்கம் இல்லை. ஏன்னா கடவுள் ஏதாவது ஒரு ஆளை வச்சு நமக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கிறான் இது வரைக்கும், அப்ப நீங்களாம் புரோக்கரை சந்திக்கிறீங்க, அப்ப புரோக்கர் எனக்கும் சந்திக்கும் போது அப்ப நம்ம அதிர்ச்சி ஆயிடறோம்ல. அந்த மாதிரி நீங்க வந்து எங்க திருஞான சம்பந்தர் சொன்னதை கேள்வின்னு சொன்னா உனக்கும் அவருக்கும் உறவு இல்லை. இப்ப வந்து நிறைய பேர் கடவுள் இல்லைங்கிறது நாத்திகத்துல ஸ்ட்ராங்கா பேசுறாங்கல்ல, நாம ஒரு கட்டத்துல இதெல்லாம் சண்டை போடுவோம் நான். இது என்னன்னா, ஓ அவருக்கு அனுபவம் இல்லை, அவர் அந்த பிறப்புல இருக்கிறாரு, அவர் வந்து அவரோட கேடர், நான் மாணிக்க வாசகர் சொல்ற மாதிரி அவர் கேடர் வேற, அவர்கிட்ட நாம எதுக்கு சண்டை போடணும், அவர் பெருமான் அடுத்த பிறப்புல சொல்லிக் கொடுக்க போறான், இல்ல இந்த பிறப்புல அவர் வேணும்னா வந்து கேட்டுக்க போறாரு, இதுக்கு எதுக்கு நாம சண்டை போடுவானே அப்படின்னு ஒரு அமைதி வருது இல்ல. இந்த அமைதி எப்போ வரும், இந்த அமைதி எப்போ வரும், படிக்கும்போது வரும், நம்ப ஆரம்பிச்சுக்கு தானே வரும். நீங்க தத்துவமா படிச்சீங்கன்னா சண்டை தான் போடுவீங்க, நம்ப ஆரம்பிச்ச பிறகுதான் ஒரு சைலன்ஸ் வருது இல்லை, அதுதானே நான் அடிக்கடி சொல்லுவேன். திருநெல்வேலிக்கு அப்புறம் மதுரை வருதுன்னு சொல்ல மாட்டேன், நடராஜர் சபையில் இந்த மதுரை வர்றதுங்கிறதே அதான், அதுக்கப்புறம் தான் சிதம்பரம் வரும். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த சைலண்ட்டுங்கிற ஒரு சைலண்ட் மோடு வைக்கிறீங்க இல்லை, இன்னொன்று ஏற்றுக்கிறீங்கல்ல, அப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரிங்கு ஆகாமல் இல்லை, அந்த ரிங்கு அடிக்க வேணாம் அப்படிங்கிறது தான் உங்கள் வேலை. இப்போ அந்த மாதிரி ஒரு கட்டம், இன்னொரு கட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் அவங்களுக்கும் உறவு இருந்தால் தான் நான் நம்புவேன்.
எங்க அம்மா பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னாதான் அம்மா பேய பார்த்தேன்னு சொன்னா நீ நம்ப முடியும். சின்ன வயசுல அம்மா பேய் கதை சொல்லி மிரட்டினது வேற. எங்க அம்மா நல்லவங்க, அவங்க இந்த மாதிரிலாம் கதை விட மாட்டாங்கோ, அவங்க பொய் சொல்ல மாட்டாங்கோ அப்படின்னு உனக்கு அம்மாவோட பழக்கமும் நம்பிக்கை இருந்தாதான் அம்மா ஒரு பேய பார்த்தேன்னு சொன்னா உனக்கு தெரியும். அப்படி இல்ல, எங்க அம்மாவுக்கு முட்டாளு படிப்பாளு இல்ல அப்படின்னு சொன்னா நீ நம்ப வேணாம். அப்ப என்ன என்ன அர்த்தம், எங்க அம்மாவை பத்தியும் தெரியணும், எங்க அம்மா எந்த மாதிரி என்கிட்ட பேசுவாங்கன்னு தெரியணும், எங்க அம்மாவுக்கு எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னு தெரியணும். அந்த லெவலுக்கு பிறகுதான் எங்க அம்மா சொன்னது சரியா தப்பான்னு எனக்கு தெரியும். சரி, எங்க அம்மா சொன்னது சரி தப்பு இல்லைனாலும் அதே மாதிரி எங்க வீட்டுல இன்னொரு ஆள் அந்த மாதிரி ஒரு செய்தி சொல்லும் போது கூடுதலா அது வந்து டெவலப் ஆகும். அந்த மாதிரி வளர்றதுக்கு பேர் தான் என்ன, அனுபவத்தை சொல்லுதல். அந்த மாதிரி கேள்வியே தான் இந்த சிவய நமங்கிற மந்திரத்துக்கு மேல சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்டிருந்தேன். திருஞான சம்பந்தர் சொன்னாருன்னு எப்படி சொல்லுவீங்க? திருஞான சம்பந்தர் தான் வள்ளலாருக்கு பின்னாடி இல்லப்பா முன்னாடி. சரி ஓகே, அப்ப வள்ளலாருக்கு பின்னாடி யாரெல்லாம் சிவய நமங்கிறது தான் பிடிக்கணும், வள்ளலாரை பிடிக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கறதான் இப்ப நம்ம கேள்வி. சரிதானே, இப்போ அந்த இடம் சரிதானே, வள்ளலாறு நீங்க இல்லட்டா வந்து வள்ளலாறு தூக்கி அவங்கள மாதிரி போட்டு போயிடணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சன்னிதானம், அது ஜெயிலுக்கு போன சன்னிதானம், அது என்ன சொல்லிட்டு வள்ளலாறு, ஐயோ அது ஒரு முட்டாளு அது ஒரு முண்டம் அது இப்படிலாம் சொல்லிட்டு போடுது அப்படின்னு ஒரு நாள் ஒரு தடவை நான் பார்த்தப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நான் வாங்கினாங்கல்ல, நான் வந்து இதை வெளிப்படையா ஏன் சொல்றேன்னா நம்ம ஆளுங்களுக்கு எந்த அளவு நம்பிக்கை இருக்குது, அவங்க இருக்கிற நம்பிக்கையிலே எப்படி வளர்ந்தாங்க, முதல்ல இருக்கிற நம்பிக்கையில வளர்ந்தாதான் அதுல இருக்கிற உண்மை பேய் தெரியும். அதுக்குதான் அடிக்கடி நான் சொல்லுவோம், நல்லவனா கெட்டவனோ, நல்லவனா கெட்டவனான்னு பார்த்து பழக தெரியாது நமக்கு. நல்லவனோ கெட்டவனா பழகிடுவோம், நல்லவனா இருந்தா பழக போறோம், கெட்டவனா இருந்தா விட்டுட போறோம். நம்ம நேரத்துக்கு ஏத்த மாதிரி கடவுள் வந்து கெட்டவனை சேர்க்கிறான், நல்லவனையும் சேர்க்கிறான். எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் நம்ம நேரம் தெரியலன்னா கடைசினா கெட்டவனா போயிடுறான். என்ன பண்ண முடியும், அவன் நல்லவனா இருந்துட்டு போறான், நம்ம நேரம் தெரியல நினைச்சு தானே போறோம் நாம. அதாவது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, முதல்ல என்ன பண்ணுவோம், இது ஏன் இப்படி கிடக்குது அப்படின்னு நம்ம நல்லது கெட்டதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவோம். ஐயோ அவன் கெட்டவனா போட்டான்னு முதல்ல சொல்லுவோம், கடைசியா பக்கம் வந்தா என்ன சொல்லுவோம், நம்ம நேரம் வந்து இவங்கிட்ட மாட்டணும்னு இருக்குது. அதாவது வீக்கா சொல்லக்கூடாது, அது அது ஒரு அனுபவமா சொல்லணும், ஏதோ முடியாமலாம் சொல்லக்கூடாது. அதுக்கு தான் அடிக்கடி சொல்லுவேன், நல்ல இளமை இருக்கணும், நல்ல உடம்பு இருக்கணும், அவன் தான் கண்ட பொண்ணு மேல காதல் செய்யக்கூடாது, அப்படி இருந்தாதான் ஒழுக்கமான அர்த்தம். வயசாகி போய் தோஞ்சி எல்லாம் நல்ல முடிச்சு போய் வாசையில்ன்னு சொன்னால் அது ஒத்துக்க முடியாது என்னால். நல்ல இளமையும் ஆரோக்கியமும் இருக்கிறவன் அதாவது அவனுக்கு நல்ல பயிற்சியும் நல்ல கூட்டமும் நல்ல நண்பர்களும் இருந்துக்கு அவனுக்கு எங்க பார்த்தாலும் காமம் வரலன்னு சொன்னா உண்மையிலேயே அவன் தான் ஒழுக்கமானவன் நான் லிஸ்ட் எழுத முடியும். அந்த மாதிரி நான் பழகினாதான் நல்லது கெட்ட தெரியும், பழகாம இருக்க முடியாது, நல்லவன் கெட்டவன் யாருக்கும் தெரியாது. அதனால பழக போன பிறகுதான் நீ நாத்திகமோ பழக போயிடு, ஆத்திகமோ பழக போயிடு, அது தப்புங்கிறப்ப வெளியே வரப்போற. வெளியே வர்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணுமா இல்லையா? அப்ப வெளியே வர்றதுக்கு கொடுக்குற சான்ஸ் தான் சிவயனம்ங்கிறதுக்குள்ள எத்தனை பேர் போனாங்க அப்படின்னு நான் கேட்டது. இது வந்து ஏதோ நான் வெறும் சொற்பொழிவா சொல்லிட்டு நீங்க ஏத்துக்கன்னு சொல்லிட்டு போறது அது வேற. ஆனா நம்ம அனுபவத்துல நாம இதை ஏத்துக்கலாமா வேணாமான்னு உங்களுக்கு திட்டவட்டமா வர ஒரு ஒரு நம்பிக்கை வரலன்னு சொன்னா இதெல்லாம் வெட்டி வேலைங்கிறது தான் என்னோட. யாரோ ஒருத்தருக்காக நான் பேசுறது வேற, இருக்கிற எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில அது வந்து கொஞ்சம் நுழையணும் அப்படின்னு என்ன ஒரு நண்பர் கேட்பாரு, ஏன் மூச்சை பிடிச்சிக்கினு எல்லாரும் ஏத்துக்கணுங்கிற மாதிரி ஏன் பேசுற, உனக்கு தெரிஞ்சதை ஏதாவது ரெண்டு வார்த்தையை கதையை பார்த்து வர்றத விட்டுட்டு மூச்சை பிடிச்சின்னு எல்லாரும் எதையாவது தெரிஞ்சுக்கணும்னு ஏன் பேசி கிடக்குற அப்படின்பாரு. என்ன என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தான் நான் சொல்றேன், இந்த கடவுளை எல்லாரும் சொல்ற மாதிரி உருகி அப்படியே பாடுற விஷயம் நமக்கு முதல்ல இருந்து இல்லை. அந்த மாதிரி குடும்பத்துல போனா நான் அப்படியே போய் குறைஞ்சிருப்பேன். ஏதோ நம்மளுக்கு வந்து பெருமான் முட்டி மோதி அதுதான் அந்த மாதிரி அதை புரிய வச்சு இப்படி பண்றதுனால நாமளும் இப்படி நிறைய பேர் இருக்கிறோம்ல. இதுல தெளிவானாதான் உலகத்துக்கு வந்து உண்மையிலேயே கடவுள் இருக்கிறாங்கிற இடத்துல நாமளும் அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம், உண்மையிலேயே இங்க திருஞான சம்பந்த தங்கனாரு அப்படிங்கிறதுக்குள்ள நம்பிக்கை எப்போ வரும். இன்னும் நான் அதுக்கு வேற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப திருஞான சம்பந்தர் மயிலாப்பூர்ல வந்து பூம்பாவையே எழுப்பினார். இன்னும் அது நேற்று ஒருத்தர் என்கிட்ட பேங்க்ல பார்த்தாரு, அவர் சொன்னாரு, ஐயா வணக்கம், நான் இங்க இந்த வன்னியர் சத்திரம்னு ஒரு சத்திரம் அதை நிர்வாகம் பண்றேன், அங்கதான் சாம்பலை சிவநேசன் செட்டியார் வச்சிருந்தாரு,
அங்கிருந்துதான் அந்த சர்ச்சு இருந்த இடம் தான் கபாலீஸ்வரர் கோயில், இங்கிருந்து தான் எடுத்து போய் அவர் வந்து எழுப்பினார் அப்படின்னு ஒரு வரலாறு சொன்னார். இது வந்து செவி வழி செய்தியா இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். இதுல நான் ஏன் போய் ஆராய்ச்சி பண்ண போறேன், இது ரெண்டாவது எனக்கு இது திருஞான சம்பந்தர் எழுப்பினது என்ன உண்மை, இங்கிருந்து போய் எழுப்பினாரா அங்கிருந்து போய் எழுப்பாராங்கிறத நான் ஆராய்ச்சி பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டனா, நம்மளாம் நம்பாமையும் போலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா ஒருவேளை அது உண்மையா இருந்தா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அது எப்ப உண்மைன்னு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருஞான சம்பந்தர் அந்த பூம்பாவை எங்க நின்று எழுப்பினாரோ அந்த ஏரியாவுக்குள்ள ஒரு 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 அருகம்புல்லாவோ அல்லது ஒரு மந்தார செடியாவோ அல்லது அங்கே ஒரு அந்த குளத்துல ஒரு மீனாவோ அல்லது அந்த அன்னைக்கு வந்து அங்கே ஒரு பறவையாவோ நின்று இருந்தது ஒரு ஆன்மான்னு வச்சுங்களேன், அது இன்னைக்கு மனுஷனா பிறந்து அதுங்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து சொன்னா அது புத புத புதன்னு அழுவோம். ஏன்னா அன்னைக்கு அதுக்கு கண்ணுக்கு தெரியாம அதுக்கு அது எதிரில தான் நடந்தது, அந்த பூச்சி அந்த பூண்டு எதிரில தான் நடந்தது, அந்த பூச்சி எதிரில தான் நடந்தது. அந்த மாதிரி நடந்திருந்த ஆன்மா கிட்ட ஒரு ஆள் சொன்னான்னு சொன்னா அது அழுவும். ஏன்னா அதுக்கு அந்த தொடர்பு இருக்குது. என்ன தொடர்பு? வரலாற்று தொடர்பு இருக்குது. இது எப்படி உண்மைன்னு கேட்டீங்கன்னா, ஊர்ல எவன் செத்தாலும் அழுவ மாட்டோம், நமக்கு யார் ரொம்ப வேணும் நம்ம பழகணுமோ அவங்களுக்கு தானே அழுவோம், நெஞ்சு நெஞ்சி அழுவோம் இல்ல. அதுக்கப்புறம் 10 வருஷம் ஆனாலும் நீங்க உங்களுக்கு வழி இல்லைனாலும் இந்த நமக்கு பட்ட வழினால அழுக வராது, அதை நினைச்சு பார்த்து அழ வராது. ஆனா அடுத்தவங்க நம்மளோட எப்படி உறவாடி இருந்தாங்க நினைச்சு பார்த்து அதே மாதிரி சிச்சுவேஷன் சீனை போட்டா அழ வருது இல்ல. நீங்க ஒண்ணு வரலாறுல இப்படி எடுத்து பாருங்க, வரலாறுல எல்லாருக்கும் அவங்களுக்கு அடி உழுந்தது பிரச்சனை பண்ணது எத்தனை சீன்ல பார்த்தாலும் அழ வராது. அப்ப நெஞ்ச நிமித்திப்பான், இப்படிலாம் நான் கஷ்டப்படமான்னு சொல்லுவானே தவிர அழுவ மாட்டான். ஆனா அவங்களுக்கு அம்மாவோ அப்பாவோ அவங்கள வளர்த்தவங்களோ அல்லது சொந்தக்காரங்களுக்கோ ஒரு இவங்களோட எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு சீன சினிமாவில பார்த்தானா அழ வந்துடும். இந்த ரெண்டையும் நீங்க வேறுபடுத்தி பாருங்க, உங்களுக்கு வந்த பிரச்சனைகளை அழுக வராது. அந்த மாதிரி வந்தா கோழையா இருப்பான் அவன், அந்த மாதிரி 99.9% பேர் இருக்காது. நீங்க வேணா யாரும் வேணா சொல்லியிருப்பீங்களே, இல்ல சார் நான் ஒரு கட்டத்துல என் தலையில என் மேல அச்சம் வரத்தேன் அப்ப நான் அழுதேன், அதே மாதிரி சினிமாவில பார்த்து எனக்கு அழ வருதுன்னு யாரும் சொல்ல மாட்டான். ஒன்ன யாராவது இப்போ இந்த சமீபத்தில் ஒரு படம் போட்டான் இந்த 9 ரூபாய் நோட்டு, இப்போ அது போவோம், அவன் போறான், அவன் நண்பன் வந்து அவனை வரவேற்கிறான், அவ்வளோ பெருசா வரவேற்கும் போது இதே மாதிரி நாம வறுமையில இருந்து அல்லது கஷ்டப்படுறவங்களுக்கு நாம செஞ்சாலோ அல்லது கஷ்டப்படுறவங்க நாம கஷ்டப்படுறது இன்னொருத்தவங்க செஞ்சாலோ அதை பார்த்தீங்கன்னா நெஞ்சு வடிக்கிற மாதிரி ஒரு துன்பம் வருது இல்ல, அல்லது பாசமலர் பார்த்தீங்கன்னா ஒரு துன்பம் வருது இல்ல, அப்புறம் இன்னும் சில பாத்தீங்கன்னா வருது இல்ல. இதெல்லாம் என்னன்னா உங்களுக்கும் அடுத்தவங்களுக்குமான தொடர்புல மட்டும்தான் நெஞ்சு வெடிக்கும், உங்க பிரச்சனையில மட்டுமே நெஞ்சு வெடிக்காது. நல்லா நீங்க இனிமே உங்களை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அந்த மாதிரி சமூகத்துல நடந்த உறவுல திருஞான சம்பந்தர் வரலாற்று காலத்துல நீங்க இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை வரும். அப்படி இல்லாம எப்ப நம்பிக்கை வரும்னா, நீங்க அந்த மாதிரி வேலை செய்யறீங்க சமூகத்துக்கு செய்யறீங்கன்னு ஒரு ஆளா இருந்திருந்தா உங்களுக்கு அழுக வரும். ரெண்டுல எந்த கேட்டகரியில தான் பிரச்சனை, எந்த கேட்டகரிக்கு அழுகு வரும்? நம்பிக்கை வரும். திருஞான சம்பந்தர் வரலாறு நடத்தின காலத்துல அந்த இடத்துல சம்பந்தப்பட்டு ஒரு புல்லாவோ பூண்டாவோ பறவையாவோ மனுஷனாவோ கழுகாவோ மீனாவோ அந்த ஏரியாவுக்குள்ள பூச்சியாவோ வந்து இருந்திருந்தா நீங்க வளர்ற காலத்துல அது வெளியே வரும் சாட்சி. நீங்க அதுல அழுக வரும் அந்த வரலாறு சொன்னா. ரெண்டாவது எப்படி வரும்னா, நீங்க அந்த மாதிரி உயிர்கள் சேர்த்து வருத்தப்படுற அளவுக்கு நீங்க கேரக்டர்ல வளர்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அழுக வரும். இந்த ரெண்டு விஷயமா அழுக வர்றதுதான் நம்பிக்கையோட இடம். இதுதான் கடவுளை அனுபவிக்கிறதுக்கும் மூலம். இதுதான் அன்புங்கிற நாங்க அன்பு அன்புன்னு சொல்லுவோம் இல்ல, முன்னெல்லாம் அன்பே சிவமாவதுன்னு சொல்லுவோம் இல்ல, இதுதான் அன்பு. மத்ததெல்லாம் அன்பும் கிடையாது, சொம்பு. அதெல்லாம் ஏதாவது இந்த வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு அள்ளி போட்டு போறதுக்கு அல்லது கழுவுறதுக்கு முழுவுறதுக்கு பயன்படுத்துறதுதான் மத்ததெல்லாம். அன்புன்னு சொன்னா இந்த ரெண்டு வரலாறுக்குள்ளதான் வரும். ஒண்ணு கடவுளின் வரலாற்றில் நமக்கு வருவது, இன்னொன்று கடவுளை போன்ற வரலாற்றில் நாம் ஈடுபடுவது. இந்த ரெண்ட தவிர அன்பு இல்லை. இதை பேசினதுனாலதான் பெருங்கருணைன்னார் வள்ளலார். வள்ளலார் பேசுனது என்னன்னா, அந்த அன்புன்னு திருமூலர் பேசினதுதான் தனி பெரும் கருணைன்னு போட்டார்ல. இப்ப நான் வினேற்று மாதிரி சொன்னேன்ல, கடவுள் வரலாற்றுக்குள்ள நின்றால் நமக்கு அன்பு பெருகும், அல்லது கடவுளை போன்ற வரலாற்றில் நாம நின்றால் அன்பு பெருகும். இதை தவிர மற்றதெல்லாம்
எதிர்பார்ப்பில் அல்லது ஆணவத்தில் அல்லது கர்மாவில் அல்லது ஆசையில் வருவது. அதெல்லாம் உறவு தானே தவிர இது கிடையாது. சும்மா அது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி, சும்மா அது ஒரு விளையாட்டு, அவ்வளவுதான். அதுக்குள்ள அன்புங்கிறத நீங்க இதுதான் அன்புக்கு, நான் இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த வரி அந்த அந்த இடம் நமக்கு சொற்பொழிவுக்குள்ள வந்துருச்சு ரெண்டு. அதுக்கு நீங்க சொன்னதுனாலதான் இவ்வளவு பெரிய விளக்கமா நமக்கு வருது. ஏன்னா இந்த மாதிரிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, நீங்க கரெக்டா சொல்லிடுறீங்க. அதனால இந்த கிரேடு உங்களுக்கு தான் இல்ல. இப்ப திருநாவுக்கரசருக்கு வயிற்று வலி வரலன்னா கடவுள் தெரிஞ்சிருக்காது. இல்ல திருநாவுக்கரசருக்கு மந்திரம் தெரிஞ்சது, கடவுள் தெரியல. எல்லா மந்திரமும் தெரிஞ்சது இல்ல, ஆனா கடவுள் தெரியல. ஆனா கடவுள் தெரிஞ்சப்ப எந்த மந்திரமும் தெரியல. உடனே கடவுள் தெரிஞ்சா அது தெரியாது, அது தெரிஞ்சா இது தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. நம்மால் அப்படின்னு சொல்லிடுவான். மரத்தின் மறைத்தது மாமதையானை, மரத்தை மறைத்தது மாமதையானை, மரத்தின் மறைந்தது பார்முதல் போதும் சொல்றாங்கல்ல, பரத்தின் மறைந்தது பார்முதல் போதெல்லாம் சொல்றாங்கல்ல, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள்னு ஒண்ணு வந்துடுச்சின்னு சொன்னா மற்றதெல்லாம் வெட்டி வேஸ்டா தெரியும். அதனால அதெல்லாம் இல்லாம போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இப்ப கடவுள்னு ஒண்ணு அனுபவிச்ச பிறகு மந்திரம்லாம் வேற தேவையில்லாது, மந்திரம்லாம் ஒண்ணு சும்மா நாம ஏதோ உலகத்துல பெணாத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத சொல்றாரு, அவ்வளவுதான். அப்ப என்ன தெரியுதுன்னா, நல்ல நாமம் தெரியுது. அப்ப கடவுளுங்கிறது அனுபவிச்ச பிறகு அதனோட ஒரிஜினாலிட்டி தெரியுது. அந்த ஒரிஜினாலிட்டி தான் நமச்சிவாயங்கிற பேர். அதுக்கு அடுத்த ஒரிஜினாலிட்டி இது எது அது எது அது எதுன்னு பிரிக்கிறது தான் சிவயனம். சிவயனம வந்த பிறகுதான் நீங்க இது எது அது எதுன்னு பிரிக்கிறீங்கல்ல, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா, இந்த சிவயனம அப்படிங்கிறதுல எந்த இடத்துல இந்த பெரிய கடவுள் அப்படிங்கிற மாதிரி முருகன்ங்கிற பேருக்குள்ள விஷயம் வருது அப்படிங்கிறது தெரியும். இதுதான் சிவ. அது என்ன அடுத்த பாட்டில், அருள் நாம விளக்கம். யாரு? வள்ளல் பெருமான். ரெண்டாவது திருமுறையில அவர் தொகுப்புல ரெண்டாவது தலைப்பு அருள் நாம விளக்கம். இந்த அருள் நாம விளக்கங்கிற தலைப்புல அதை பாடுற பாட்டுல உண்ணும் நினையுங்கள் அல்லது உவகை அல்லது ஓங்கும் இப்படிலாம் அடைமொழி கொடுத்து, ஓம் சிவ சண்முக சிவ ஓம் ஓம் சிவாய என்று உன்னுதி மனமே. ஓம் சிவ சண்முக சிவ ஓம், இது ஒரு மந்திரம். ஓம் சிவாய என்று உன்னுதி மனமே. ஓம் சிவ சண்முக சிவ ஓம், அதுக்கப்புறம் ஓம் சிவாய. இந்த ஓம் போட்டா பிரியுதுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. ஓம் சிவ சண்முக ஓம்ங்கிறது ரெண்டு ஓமுக்கு நடுவுல சிவ சண்முக, இன்னொன்னு ஓம் சிவாய. இப்ப சிவய நமங்கிறதுக்கு நீங்க என்ன போடக்கூடாது, ஓம்ங்கிறது போடக்கூடாது, ஞாபகம் இருக்குதா? சரி, ஓம் சிவாயன்னு மட்டும் சொல்றாங்க இல்ல, சிவய நமங்கிறதுக்கு முன்னாடி ஓம் போடக்கூடாது. ஆனா சிவாய அல்லது சிவய அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஓம் ஏன் போட்டார் வள்ளலார்? அதான் அதே மாதிரி ஓம் சிவ சண்முக ஓம்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, இந்த மந்திரமா சொல்லி மிரட்டிக்க வேணாம். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன சிவய நமங்கிறதுல நீங்க பயிற்சி பண்ண பண்ண என் உடம்பு இந்த உலகம் இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்குள்ள போகாம நிக்கிற ஒரு மனநிலை வரும். அதுக்கப்புறம் கர்மாவை பத்தி கவலைப்பட மாட்டோம். வினை தானே இது, இந்த இந்த நேரத்துல இவன் என் கூட இருக்கணும், நல்லவன் இவ்வளவு நாளா நினைச்சிருந்தேன், நம்மள்த புடிங்கி போறான், நல்ல வேலை புடிங்கி போனானே, என் வினையை அவன் கொடுத்துட்டு போவானே. இப்போ நிறைய பேர் உங்களுக்கு கூட இருந்துட்டே சொத்து பிடிங்கி போடுவாங்க அல்லது காசை பிடிங்கி போடுவாங்க, அதெல்லாம் நீங்க பய வருத்தப்படவே கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் காசை நீங்க தண்டை போ, அதாவது நீங்க இந்த இடத்துல மறுபடியும் நிறுத்தி சொல்றேன், ஒரு ஆள் உங்க கூட இருக்கிறவன் சண்டை போட்டு அல்லது உங்களை ஏமாத்தி உங்கள்த பிடிக்கும் போயிடும். இப்போ நீங்கள் சட்டப்படி என்ன பண்ணணும்னா, நீங்கள் நீதிக்காக போராடணும். இதுதான் சாதாரண மக்களுக்கு. நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் உங்களுக்கு அந்த சொத்து திரும்பி வரும், இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஆனால் உங்களை நீங்கள் ரெண்டாவது ஸ்டெப், உங்களுக்கு அந்த நிலைமை வரும், உங்களுக்கு நீங்கள் ஜெயிக்கிற இடம் இருக்கும், நீங்கள் நல்லவங்க தான், நல்லவங்கன்னு ஊரில் போய் அந்த நீதிமன்றத்தில் போய் நிலைநாட்டி நீங்க ஜட்ஜ்மெண்ட் வாங்க தேவையில்லை, சுந்தரர் போய் அப்படி பண்றாரு, அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களது உங்களை ஏமாத்தி தூக்கின்னு போறான்ல,
அப்போ அந்த மாதிரி அனுபவத்துல இன்னும் நிறைய அனுபவத்துக்குள்ள உங்களுக்கு கடவுளை அனுபவத்துல நீங்க வளர்ந்துருக்கிறீங்கன்னா அங்க என்ன தெளிவு கிடைக்கும்னா, நான் சொல்றது இல்ல தெளிவு உங்களுக்கே கிடைக்கும். அது நீங்க அந்த இடத்துக்கு வந்தாலும் சரியா நிக்கிறீங்க, அர்த்தம் நான் சொல்றதுனால கிடையாது, ஆனா இந்த மாதிரிதான் இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப என்ன கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா, நல்ல வேலை அதை எடுத்துன்னு போனா, அதை விட்டுட்டு இருந்தா போன பிறப்புலையோ அல்லது இந்த பிறப்புலையோ அவன் அவன் பாவத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்கு தான் எடுத்து போறான்னு ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு என்னிது தவறாம வேற ஒன்னா அது வந்து சேரக்கூடாது. இந்த இடம் புரியுது அவங்களுக்கு. அவன் எடுத்து போறது தொலைஞ்சு போறான் அது அவனுக்கு சேரணுங்கிறது ஒரு கான்செப்ட், அல்லது என் பாவத்துல நான் இழக்கணுங்கிறது ஒரு கான்செப்ட். அவனுக்கு சேராது நான் இழக்கிறேன்னு வச்சீங்கன்னா அது அவனுக்கு தான் பாவமாகும், எனக்கு பாவமாகாது. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்களா முயற்சி செஞ்சு உங்களுக்கா வரவேணான்னு இருக்கிறத கடவுள் கரெக்டா பங்கு போட்டு அவன் திருடுற மாதிரி எடுத்துன்னு போக வைக்கிறான். இந்த உண்மை எங்க தெரியும்னா, உங்களுக்கு எங்க சுந்தரர் பணத்தெல்லாம் பிடிக்க போறான் பார், சேரமான் பெருமாள் நாயனார் கொடுத்ததை பிடிக்க போறான் இல்ல, பூதங்களை விட்டு. இந்த மாதிரி நீங்க எதிர்க்கிறது இறைவனோட பூதம் இல்ல, அது வினை பூதம், உங்களை ஏமாத்துறவன். இறைவனோட பூதமும் வரும் இல்ல, சுந்தரருக்கு வருது இல்ல, அந்த மாதிரி அந்த இடத்த நினைச்சு. இதெல்லாம் வந்து சாதாரண ஆளுக்கு இல்ல, கொஞ்சம் அந்த பற்று இல்லாம மனநிலைக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு தான் இதெல்லாம். நீங்க எல்லாரும் போய் அந்த மாதிரி நினைச்சு விட்டுறாதீங்க, ஏமாத்துறோன்னு சண்டை போட்டு ஜெயில தள்ளுங்க, அதுதான் முத வேலை, அதான் அறத்தை நிலைநாட்டுறது. உங்களுக்கு ஒருவேளை மனநிலை ரீதியாவே தெளிவா வர்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஈஸியா தெரியும், ஒரு அழுத்தமும் இல்லாம ரொம்ப தெளிவா சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிப்பும் வரும் அப்பதான், இல்லாட்டா நீங்க சுருங்கிடும் உங்களுக்கு. அப்புறம் அந்த அந்த மாதிரி ஒரு நிலைமை வர்றதுதான் கொஞ்சம் வளர்ச்சி, அதுதான் பத்து துறவுக்கு உள்ள இழப்பு. அப்ப அந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு எது போகுது, சிவைய நம்ம இல்ல அந்த நகாரமும் மகாரமும் போகுதுன்னு அர்த்தம். இது போன பிறகு நீங்க யாருன்றதெல்லாம் பெருமானவங்களுக்கு தான் அந்த இதுலயே நம்பிக்கையை வளர்த்து எடுக்கிறானே. அப்ப என்ன பிரச்சனை அங்க தெரியணும், கடவுள் தானே தெரியணும். ஆனா சிகாரத்துல கடவுள் தெரியுமானா, தெரியாது. ஏன்னா நீங்க உலகத்தை வச்சுக்கிட்டு அனுபவிச்சது உலகத்துல அருளைதான், அங்க சீன் வந்த உடனே எதுவுமே தெரியாம போயிடும். அங்க என்ன தெரியும், ஓம் சிவாய அப்படின்னு இந்த உலகம் முழுக்க அருளும் இறைவனும் தெரியணும். அதை கொஞ்சம் விவரமா பார்த்தா சிவ சண்முக அப்படின்னு தெரியும். முதல் ஸ்டெப் நேற்று திருமந்திரம் படிச்சேன்ல, அவர் எதுவரையும் கொண்டு போய் நிறுத்துறாரு, மானுடராக்கை வடிவு சிவலிங்கம், மானுடராக்கை வடிவு சிதம்பரம், மானுடராக்கை வடிவு என்னது அது சதாசிவம், மானுடராக்கை வடிவு கடைசி என்ன, நேற்று சார் படிச்சீங்க திருக்கூத்தே முடிக்கிறார்ல. அப்ப திருக்கூத்துக்கு என்ன சொன்ன, சாதா கூத்து இல்ல, அது திருக்கூத்துக்கு என்ன சொன்ன, அதாவது சிவலிங்கமா இருக்கிற உடம்பு அது வந்து அருளா இருக்கிறது, அது வந்து சதாசிவமா மாறுதுன்னா ஆன்மாவும் அருளும் அருளுக்குள் அருளோட சிவம் இருக்கிறது, அதுக்கப்புறம் ஆன்மாவில் இருக்கிற சிவமும் அருள் இருக்கிற சிவமும் கலக்கிறது சதாசிவம், அதுக்கப்புறம் ஆன்மா சிவம் அருள் சிவம் அப்புறம் ஒரிஜினல் சிவம், இந்த மூணும் கலந்தா திருக்கூத்து. சண்முக நடுவுல போட்டு சிவ சண்முக சிவ ஓம், நீங்க இது வரைக்கும் என்ன படிச்சிருப்பீங்க, சிவ சிவ உடையால் உண்டுன்னா படிச்சிருப்பீங்க, இங்க வரும்போது என்ன தெரியுது, சிவ சண்முக சிவ இந்த சீங்கிறது கிட்ட கடவுள் கிட்ட வந்த உடனே அது எவ்வளவு பெருசுங்கிறத காட்டுது. அதுதான் மானுடர் ஆக்கை வடிவு சிவலிங்கம் முதல்ல காட்டி, அதுதான் சதா சிதம்பரம் காட்டி, அதுதான் சதாசிவம் காட்டி, அதுதான் திருக்கூத்து காட்டுது. திருக்கூத்து காட்டினா சிவ சண்முக சிவவும். ஆமா, இது இன்னும் விரிவா நம்ம இன்னும் ஒரு வாரம் இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் விரிவா நம்ம அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம். இந்த அளவுக்கு நாங்க என்ன பண்ணணும், இந்த சிவய நமங்கிறதுக்குள்ள முதல்ல நமச்சிவாயங்கிறத பேரா மட்டும், இந்த உலக பொருள்களுக்கான இறைவனுடைய அருளா மட்டும், இறைவனுடைய பேரா மட்டும் நினைச்சு திருநீர் அதாவது நினைங்க. ரெண்டாவது திருநீர் வைக்கும் போது சிவய நமங்கிற அஞ்சு பொருள் அனுபவமா நினைங்க, அது உங்களை வளர்த்தெடுத்தா ஓம் சிவாயங்கிற விஷயம் வரும். அந்த ஓம் சிவாயத்தினுடைய அனுபவம் தான் ஓம் சிவ சண்முக சிவ ஓம் அப்படின்னு வரும்.
இந்த அளவுக்கு நீங்க வச்சுக்கிட்டா அடுத்த வாரம் இதை கொஞ்சம் விரிவா பார்த்துட்டு அப்புறம் அது பெருஞ்சுவதிக்கு போற அனுபவத்தை பார்க்கலாம் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவருளுக்கும் ஒருவர்